அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம கமெண்டில் வந்து ஷாமி சிஸ்டர்ன்றவங்க 40 inches சைஸ் கட்டிங் காட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 40 inches நைட்டியோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ 40 inches பார்த்தீங்கன்னா நைட்டியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஹைட் எடுத்துக்கணும். ஹைட் வந்து 60 inches சொன்னாங்கன்னா நம்ம அதை விட எக்ஸ்ட்ரா 2 inches சேர்த்து 62 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹைட் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர் வைக்க போகிறோம். 40 inches சைஸ்க்கு 7.5 inch நான் வந்து ஃபுல் ஷோல்டர் வைக்கிறேன். 7.5 inch வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஃபுல் ஷோல்டர் வச்சோமோ அதே அளவு தான் ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும். அதே 7.5 அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 40 inch சைஸ்ன்னு சொல்லும் போது அவங்க அது வந்து கரெக்டான மெஷராக இருக்கும். அதை விட எக்ஸ்ட்ரா 2 inch வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 வரும். அதே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10.5 வரும். நீங்கள் 11 வந்து வச்சுக்கலாம். 10 வைக்கலாம், 11 வைக்கலாம். வச்சு நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரு ஆம் ஹோல் எல்லாம் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள் தையல் போடுறதுக்கு நம்ம கேப் விட்டுறோம். அதுக்கு வந்து நான் 1.5 inch அளவில் வந்து உள் தையல் போடுறதுக்கு இடம் விடுறேன். உங்களுக்கு அடுத்து வந்து ஹிப் ஷேப் வந்து மார்க் பண்ணணும். ஹிப் ஷேப் உங்களுக்கு வரலன்னா ஆம் ஹோல்லேருந்து ஒரு 5 points வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஷேப் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஹிப் ஷேப் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஹாஃப் ஷோல்டர் வந்து 2.5 inch கொஞ்சம் கம்மியாக, 2.5 inch பக்கத்தில் ஒரு சின்ன லைன் வரும். அந்த லைன் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைன் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு முன்கழுத்து இறக்கம் வந்து நான் 5.5 inch வைக்கிறேன். 5.5 முன்கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லோவாக வேணும்னா 6 இல்லை 6.5 வச்சுக்கோங்க. நான் முன்னாடி பா ஷேப் தான் போட போகிறேன், ஸ்கொயர் ஷேப்பு. முன்கழுத்து வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம் ஹோல். ஆம் ஹோல் உங்களுக்கு மார்க்கிங் தெரிலனா 3 inches ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து கரெக்டாக வரும். முன்கழுத்து 5.5 வச்சனால பின்கழுத்து வந்து நான் ஒரு 4 inch கிட்ட வைக்கிறேன். 3 கரெக்டாக இருக்கும். அதை விட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னா 4 வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு அந்த பா ஷேப்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி நம்ம நைட்டி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் டைப் பண்ணுறதுனால நம்ம நெக்லேருந்து ஒரு 6 inch கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். 6 inch மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 4 inch, ஹாஃப் ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 inch எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு சேர்த்து வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். சேர்த்து லைன் போட்டதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch கிட்ட பாயிண்ட் வச்சுட்டு க்ராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து வி ஷேப்பில் நம்ம அந்த ஃபில் கொண்டு வரனால கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்துக்கோங்க, நெக்கிலேருந்து 6.5 inch கிட்ட மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 4.5 inch மார்க் பண்ணிவிட்டு மேலே 2.5 inch மார்க் பண்ணி அதோடு சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழேருந்து ஒரு 1.5 inch கிட்ட மார்க் பண்ணி வி ஷேப்பில் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஜிப்புக்கு வந்து கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லென்த்து ஜிப் கேட்குறனால நான் ஒரு 9 inch கிட்டே வந்து கட் பண்ணுறேன். நைட்டுக்கு 2 types ஜிப் இருக்குது. 7 inch ஒன்று இருக்குது, 10 inch ஒன்று இருக்குது. கொஞ்சம் லென்த்தை கேட்டாங்கன்னா நம்ம அது வைக்கலாம், இல்லைனா வந்து நார்மலாக வந்து 7 inch நம்ம வச்சுக்கலாம். இப்போ நைட்டியோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து இந்த சைடில் வரதுலேயே இந்த கிளாத் தான் வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து 8.5 inch கிட்டே நான் மார்க் பண்ணுறேன். 8.5 inch கிட்டே மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 9.5 inch மேலே நம்ம 8.5 வச்சோம்னா அதை விட 2 points கம்மியாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கையோட அளவு
அதை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச். இப்போ வந்து ஸ்லீவ்க்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு, இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். கட் பண்ணும் போதே கீழேருந்து இறக்கமாக இப்படி பென் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா கரெக்டாக நிற்கும். இப்போ கை கட் பண்ணியாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்பில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வரும்ல, அதுதான் இது. இது இந்த பக்கம்தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில்லுக்கு வந்து இந்த சைடு, ஃப்ரில்லுக்கு எப்போவுமே கீழேருந்து மெலிசா மேலே வந்து ப்ராட் அந்த மாதிரி வரும். 1 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இது 3/4 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 இன்ச் இருக்குது, அதோட வந்து 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து தின்னாக அப்படியே ப்ராடாக போகணும். அது மாதிரி 1 இன்ச்லேருந்து 3 இன்ச் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃப்ரில் வைக்கிறதுக்கு இதுலேயே கிளாத் வரும். 4 கிளாத் இருக்குது, நம்ம இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் வந்து கட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து கிராஸ் பீஸு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 40 இன்ச் நைட்டி கட்டிங் வந்து கேட்டிருந்தாங்க, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.